தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி கொடியில வெறும் சிவப்பு மஞ்சள்னு ரெண்டு நிறம் தான் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அஞ்சு வண்ணங்கள் அதுல இடம் பிடிச்சிருக்கான். சிவப்பு, மஞ்சள், பச்சை, இளஞ்சிவப்பு, நீலம்னு அஞ்சு நிறங்கள்ல இந்த கட்சி கொடிய வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய கட்சி கொடி, அதுக்கப்புறமா அதோடைய பாடலுமே வெளியாச்சு. இதை தொடர்ந்து இந்த கட்சி கொடியில இடம்பெற்றிருக்கக்கூடிய பல விஷயங்கள் பலரையுமே ஆச்சரியப்படுத்தி இருந்தது. இந்த கட்சி கொடியில முதல்ல மேலையும் கீழையும் வந்து சிவப்பு நிறம் இருக்கு, நடுவுல மஞ்சள் நிறம் இருக்கு, ரெண்டு பக்கமும் யானை இருக்கு, நடுவுல வாகைப்பூ இருக்கு. இதை தொடர்ந்து இதுல இருக்கக்கூடிய மீதம் இருக்கிற நிறங்கள் என்ன அப்படின்னா, அந்த வாகைப்பூவை சுத்தி மொத்தம் 28 நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல 23 நட்சத்திரங்கள் பச்சை நிறத்திலையும் மீதம் இருக்கக்கூடிய 5 வந்து நீல நிறத்திலையும் இருக்கு. இது எதை குறிக்குது அப்படின்னா, மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் குறிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல நீல நிறத்துல இருக்கக்கூடிய அந்த 5 நிறங்கள் எதை குறிக்குது அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 5 குறிக்குது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி அறிமுகப்படுத்தும் போது அதுல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அந்த பெயர் வெளியாச்சு. அந்த வீடியோல இருக்கக்கூடிய கட்சியுடைய பெயர்லயுமே 5 நிறங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. இது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. இந்த 5 நிறங்களும் எதை குறிக்குது அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடைய பாடல் பத்தியும் இந்த கொடி பத்தின உங்களுடைய கருத்துக்களும் நம்மளுடைய பியானத்துல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.